மனதிலே எண்ணம். வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். நெகேமியா 7:5. 1830 இயந்திரவியல் கண்டுபிடிப்பாளர் எலியாஸ் ஹோப் என்பவர் தனது வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக தையல் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நம்பியிருந்தார். அவர் கண்டுபிடித்த முதல் இயந்திரம் சீராக வேலை செய்யவில்லை. அவருக்கு வந்த ஒரு கெட்ட கனவு அவர் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்தது. 24 மணி நேரத்தில் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்து முடிக்காவிட்டால் கொன்று விடுவதாக அவரை சுற்றியிருந்த காட்டு மிராண்டிகள் மிரட்டியது போல கனவு கண்டார். கனவில் அவர் தோற்று போய் காட்டு மிராண்டியின் ஈட்டி அவரை குத்திய போது அதன் முனையில் ஒரு துவாரம் இருப்பதை கண்டார். இந்த கருத்துடன் அவர் விழித்து எழுந்தார். அவரது இயந்திரத்தில் இருந்த ஊசியின் நடுவில் இருந்த துவாரத்தை ஊசியின் முனையில் வைத்தார். இது சரியாக வேலை செய்தது. 1846 அவர் தனது இயந்திரத்திற்கு காப்புரிமையும் பதிவு செய்தார். இன்று வரை ஊசியின் முன்பக்கம் இருக்கும் துவாரத்தின் மூலமாகவே நாம் தையல் இயந்திரங்களில் நூலை பொருத்தி வேலை செய்கிறோம். கடவுளின் மக்கள் பலர் தங்களுக்கு சில குறிப்பிட்ட கருத்துக்களை கடவுளே கனவிலோ திடீரென்று பழிச்சிட்ட எண்ணத்திலோ யாராவது நகைச்சுவையாக சொன்ன வார்த்தைகளிலிருந்தோ பெற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். சிலர் தங்கள் ஞானம் மற்றும் அனுபவம் போன்றவற்றை காரணமாக சொன்னாலும் கடவுளின் நற்குணத்தையும் அவரது மாட்சியையும் அறிந்தவர்கள் ஒருபோதும் தங்களை பெரிதாக நினைப்பதில்லை. மாறாக கடவுள்தான் தங்களுக்கு அந்த கருத்தையோ யோசனையையோ தந்ததாக சொல்வார்கள். பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறது. சிந்தனை: நம் மனதில் உருவாகும் எண்ணங்களில் கடவுள் உருவாக்குவது எது என்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு அவருடன் நெருங்கிய உறவு வைத்திருக்கின்றீர்களா? ஜபம்: தேவனே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அவற்றை என் மனதில் எண்ணங்களாக உருவாக்கும். உம் சித்தம் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.